வணக்கம் நண்பர்களே, ஆன்மீக ரகசியம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். எல்லாரும் இந்த சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா, கணபதி மந்திரங்கள், முக்கியமாக ஒவ்வொரு மனிதர்களும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய கணபதி மந்திரங்கள். இதில் பார்த்திங்கன்னா 64 கணபதிக்கும் 64 மந்திரம் இருக்குது. இருந்தாலும் நான் சில கணபதி மந்திரம் மட்டும் சொல்கிறேன், கண்டிப்பாக இதை வந்து எழுதி வச்சு பயன்படுத்துங்க, நல்ல பலன்களை கொடுக்கும். முதல்ல நம்ம பார்க்க போகிறது புத்தி கணபதி, அதாவது கல்வி பெயரை உண்டாக்கக்கூடிய கணபதி மந்திரம். இந்த கணபதி மந்திரத்தை பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் தினமும் சொல்லி வரலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான மந்திரம் தான். தினமும் காலையிலையும் மாலையிலையும் சொல்லி வரலாம். முடியாதவங்க தினமும் காலையில் சொல்லிட்டு வாங்க. ஏன்னா தெய்வ வழிபாடு என்பது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம். விநாயகரை பிடிச்சவங்க இந்த மந்திரத்தை தாராளமாக ரொம்ப சந்தோஷமாக செய்யுங்க. சரிங்களா, பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய புத்தி கணபதி மந்திரம் பார்த்தீங்கன்னா, ஓம் ஐம் வாக் கணபதியே ஸ்வாஹா. ஓம் ஐம் வாக் கணபதியே ஸ்வாஹா. ஓம் ஐம் வாக் கணபதியே ஸ்வாஹா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது குரு கணபதி. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, குரு அருள் உண்டாக, அதாவது ஜாதகத்தில் நமக்கு வந்து குரு வந்து வீக்காக இருக்குது, நமக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கிற நினைத்த காரியங்கள் நடக்கலை அப்படின்னா, நீங்கள் வந்து தினமும் இந்த குரு கணபதியை வணங்கி வரலாம். அதற்கான மந்திரம் பார்த்தீங்கன்னா, ஓம் கம் கணபதயே சர்வ விக்ன ஹராய சர்வாய சர்வ குருவே லம்போதராய ஹ்ரீம் கம் நம. ஓம் கம் கணபதயே சர்வ விக்ன ஹராய சர்வாய சர்வ குருவே லம்போதராய ஹ்ரீம் கம் நம. இதுதான் வந்து குரு கணபதிக்கான மந்திரம். அடுத்து பார்த்தீங்கன்னா சந்தான லட்சுமி கணபதி. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, பிள்ளை பேர் உண்டாக குழந்தை பாக்கியம் உண்டாகும். நிறைய பேருக்கு திருமணமாகி குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுவாங்க, அவங்க தினமும் சொல்லக்கூடிய இந்த மந்திரம் சந்தான லட்சுமி கணபதி மந்திரம். மந்திரம் பாருங்கள், ஓம் நமோ லட்சுமி கணேசாய மக்யம் புத்திரம் பிரயச்ச ஸ்வாஹா. ஓம் நமோ லட்சுமி கணேசாய மக்யம் புத்திரம் பிரயச்ச ஸ்வாஹா. ஓம் நமோ லட்சுமி கணேசாய மக்யம் புத்திரம் பிரயச்ச ஸ்வாஹா. இதுதான் வந்து சந்தான லட்சுமி கணபதி மந்திரம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சங்கடஹர கணபதி, அதாவது நமக்கு ஏற்படும் தொல்லைகளை நீக்கவல்ல கணபதி மந்திரம். மந்திரத்தை நல்லா கேளுங்க. ஓம் நமோ ஹேரம்ப மதமோதி த மம சர்வசங்கடம் நிவாரய நிவாரய ஹும்பத் ஸ்வாஹா. ஓம் நமோ ஹேரம்ப மதமோதி த மம சர்வசங்கடம் நிவாராய நிவாராய ஹும்பத் ஸ்வாஹா. ஓம் நமோ ஹேரம்ப மதமோதி த மம சர்வசங்கடம் நிவாராய நிவாராய ஹும்பட் ஸ்வாஹா. இதுதான் வந்து சர்வசங்கட ஹர கணபதி மந்திரம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது துர்கா கணபதி, அதாவது துக்க நிவாரணம். அதாவது நம்ம மனசுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு பிரச்சனை போட்டு நம்மளை வாட்டி வதக்கிக்கிட்டே இருக்கும், அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய கணபதி ஸ்தோத்திரம் இந்த துர்கா கணபதி ஸ்தோத்திரம். அதற்கான மந்திரம் பார்த்தீங்கன்னா, ஓம் ஹ்ரீம் கம் ஹ்ரீம் தும் துர்கா புத்திராய சக்திஹஸ்தாய மாத்ரு வச்சலாய மகா கணபதியே நம. ஓம் ஹ்ரீம் கம் ஹ்ரீம் தும் துர்காய புத்திராய சக்திஹஸ்தாய மாத்ரு வச்சலாய மகா கணபதியே நம. ஓம்
ஹ்ரீம் கம் ஹ்ரீம் தும் துர்கா புத்திராய சக்தி ஹஸ்தாய மாத்ரு வச்சலாய மகா கணபதியே நம. இதுதாங்க மந்திரம். இன்னும் நிறைய மந்திரங்கள் இருக்குது. முதல்ல வந்து சில முக்கியமான மந்திரம் சொல்லியிருக்கேன். அடுத்த பதிவில் இன்னும் நிறைய கணபதி மந்திரங்களை பார்ப்போம். நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா அனைவரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிகழ்ச்சி பார்த்த அனைவருக்கும் நன்றி நல்வாழ்த்துக்கள். ஓம் சிவசிவ ஓம்.